வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மழைக்கால வாழ்வியல் முறைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலத்துலேயும் சரி பனிக்காலத்துலேயும் சரி, ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. நான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடுமோ அப்படின்னு. நார்மலாகவே வந்து இந்த மாதிரி சீசனில் மழைக்காலத்துலேயும் சரி பனிக்காலத்துலேயும் சரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது முக்கியமாக உணவு முறைகள்லேயும் சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். முக்கியமாக மழை காலத்துலேயும் சரி பனிக்காலத்துலேயும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சூடாக தயார் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது நம்ம நார்மலாகவே வந்து சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், மழை காலத்துலேயும் சரி பனிக்காலத்துலேயும் சரி. ஸோ சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இன்றைக்கி சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. அது நம்ம வயிற்றுக்கும் நல்லது கிடையாது, உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மழை காலத்தில் வந்து முக்கியமாக இந்த பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கும், இன்னும் நிறைய ப்ராப்ளம் வரலாம். முக்கியமாக வீசிங் உள்ளவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சில பேர் வந்து கீரை சாப்பிட விரும்புவாங்க. வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் மழை காலங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இன்டைஜஷன் பிரச்சனை வரலாம், லூஸ் மோஷன் ஆகலாம். மழை காலத்தில் கீரை நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் அப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கீரைகளை வந்து ஒரு தண்ணியில், கொஞ்சம் நல்ல தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதில் கீரையை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறமா அந்த கீரையை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள். ஸோ மஞ்சள் தண்ணியில் வந்து ஊறும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்டைஜஷன், லூஸ் மோஷன் பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கும். அடுத்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம். மழை காலத்தில் நான் சொல்கிறேன் மெயினாக நண்டு ரசம், நாட்டுக்கோழி ரசம், ஸோ இந்த மாதிரி சாப்பிட்லாம். வெஜ்ஜு பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா வெஜ்ஜு சூப் சாப்பிட்லாம். தூதுவளை சூப்பு, கொள்ளு ரசம், கொள்ளுலாம் வந்து சூடு. ஸோ மழை காலத்தில் இந்த மாதிரி உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சாப்பிட்றோம், உணவுகள் எடுத்துக்கிறோன்ற போது நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள், வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். முக்கியமாக அப்பப்போ நார்மல் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக சுக்கு கஷாயம் குடிக்கலாம், சுக்கு காஃபி குடிக்கலாம், தூதுவளை டீ குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்களுக்குமே சொல்கிறேன், பசும்பாலில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு பனங்கற்கண்டு போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளுடைய இம்யூனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு சளி தொந்தரவுகளோ, காய்ச்சல், இந்த மாதிரி இருமல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மழை காலத்தில் வந்து அதிகமாக இருக்கும், பனிக்காலத்துலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சித்த மருத்துவத்தில் இதுக்கு நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு இருக்குது. ஸோ டாக்டரோட இது, டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த நீர்க்கோவை மாத்திரையை வந்து ஒரு 2 மாத்திரை எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை நெத்தியில் பற்று போடுறது மூலிமா உங்களுக்கு தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குளிக்கும்போது எப்போவுமே வந்து சுடுதண்ணியில் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மழை காலத்துலேயும் சரி பனிக்காலத்துலேயும் சரி நீங்கள் சூடாக ஊற்றணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வார்மாக இருக்கணும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி இதில் குளிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மழை காலத்தில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பீங்க, இம்யூன் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ நான் போட்ட இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், பாசிட்டிவாக இருங்க. ஓகே வாஸ், தேங்க்யூ ஸோ மச்.